நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புதுமான இந்த பாடலிலே நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த சிவருமானை எழுப்பக்கூடிய காலத்திலே சிவருமானை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்களாம் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுறார் ரொம்ப அழகாக காட்டுகின்றார் ஏன்னா எல்லாரும் எதுக்காகங்க காத்துட்ருக்காங்க இந்த இறைவனானவன் அங்கே துயிலெழுந்து அவருடைய திருக்கண் பார்வையானது நம்மீது படாதான்னு என்ன பண்ணுறாங்களாம் அவர்களெல்லாம் அங்கே அவளோடு அந்த இறைவனுடைய சிந்தனையிலே அங்கே இறைவனை சூழ்ந்து நிற்கின்றார்கள் என்று காட்டுகின்றார் அப்போ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் நல்ல இனிமையான இசையை தரக்கூடியதுன்னா அந்த கருவிகள்னு பார்க்குறோம் அல்ல குறிப்பாக பார்க்கின்ற பொழுது அந்த வீணை என்று சொல்லக்கூடிய கருவி யாழ் என்று சொல்லக்கூடிய கருவி இவை ரெண்டும் எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையான அந்த ஓசையை தரக்கூடியது அல்லவா நம்முடைய நாவுக்கரசர் கூட அழகா சொல்லுவார் மாசில் வீணையும் மாலையும் மதியம் ஏன்னா அவ்வளோ ஒரு இனிமையை தரக்கூடிய ஆகியனாலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் ஒரு பக்கம் யார் இருக்கா நல்ல வீணையை மீட்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அருகிலே யார் இருக்கின்ற என்று சொன்னால் அந்த யாழை மீட்டக்கூடியவர்களும் அருகிலேயே நிற்கின்றார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் நல்ல சிவருமான் உகந்து கேட்கக்கூடிய அந்த தோத்திரப் பாடல்கள் போற்றி பாடல் என்று சொல்லக்கூடிய பாடல்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே அடியார்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிவருமான் விரும்பி கேட்கக்கூடியது எது என்று சொன்னால் அந்த செந்தமிழ் பாக்கள் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் ஆகினாலே அர்ச்சனை பாட்டேயாகும் மாதலால் நம்மியது சொற்றமிழ் பாடுக தூமரை பாடும் வாயார் ஆகினாலே என்னென்னா அற்புதமான அந்த தோத்திரங்களை என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கத்தில் அடியார்கள் எல்லாம் அங்கே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் அப்போ துண்ணிய பிணை மலர் அப்படின்னா என்னன்னா நல்ல நறுமணம் மிக்க மலர்களை அங்கே மாலையாக கோர்த்து கட்டி என்ன பண்ணுறாங்க இறைவனுடைய திருவடிகளுக்கு அங்கே சமர்ப்பிப்பதற்காக அப்படி ஒரு அடியார்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க அருகிலேயே நிற்கின்றார்களாம் நல்ல நறுமணம் மிக்க மாலையை தொடுத்து கொண்டு துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபாள் இறைவனை நினைச்சு நினைச்சு துவண்டு போயிருக்கக்கூடிய அடியார்கள் ஒரு பக்கம் இறைவனை போற்றி வணங்கக்கூடிய அடியார்கள் ஒரு பக்கம் ஆக இப்படிப்பட்ட ஒரு அடியார்கள் புடை சூழ என்ன பண்ணிட்டார் அப்படி பெருமான் அந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சணையிலே படுத்திருக்கின்றார் அவரை என்ன பண்ணுறார் இவர்களெல்லாம் சேர்ந்து எழுப்பி அப்பா எழுந்து வாங்க எழுந்து வந்து என்ன பண்ணணும் எங்களுக்கெல்லாம் உன்னுடைய திருவுருளை வழங்க வேண்டும் என்று வேண்டி இறங்கி நிற்கின்றார்கள் இன்னிசை வீணையர் யாடினர் ஒருபால் இருக்கொடுதோத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பியினர் ஒருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்பா என்னையும் என்ன பண்ணணும் கொண்டு எனக்கும் நீ அருள் புரிய வேண்டும் என்று போற்றி அவரை எழுப்புகின்றார் என்று பார்க்கின்றோம் நாளை மற்றொரு பாடல்களை சந்திக்கின்றேன் நன்றி